ஹாய் அக்கா, ஹாய் ஆண்டி, வெல்கம். மலதுகால் எடுத்து வச்சு தானே உள்ள வந்த. காக்கட்டான்னு சொல்லுவாங்க, ஆனா இதுவரைக்கும் இந்த செடி வாங்கி ஒரு பூ கூட பூத்ததே கிடையாது. நம்பிக்கையை எப்பவுமே வந்து தளர விடக்கூடாது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பூ கண்டிப்பா. ஐயோ, இதெல்லாம் சொல்லிட்டனே. இந்த வீடியோல நம்ம எல்லாரும் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிச்சு. ரொம்ப நாள், ரொம்ப மாசம் ஆயிச்சு. ஒரு குட்டி கார்டன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அத வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தான் உங்ககிட்ட காட்டலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் லைக் பட்டன், கமெண்ட் பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி எல்லாத்துலயும் ஒன்னு ஒன்னு அடிச்சு விடுங்க. ஓட்டு போடுறாம நம்மளுக்கு ஒரு ஓட்ட குத்தி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம், கிருத்திக்குடன் போலாம். இதுக்கு வந்து ஒரு கேட் வந்து நாங்க போட்டிருக்கோம். கேட் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் வச்சிருந்தோம், இப்ப இந்த பக்கம் எடுத்திருக்கோம். இப்ப கேட் ஓபன் பண்ணிடுவோம். வெல்கம். வலது கால் எடுத்து வச்சுதானே உள்ள வந்து வாங்க, உள்ள வாங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாடி தோட்டம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? மாடி தோட்டம். ஆமாம், சரி. ஃபர்ஸ்ட்ல இருந்து இது ஆல்ரெடி நீங்க முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க. முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே குட்டியா இருந்துச்சு, இப்போ எல்லாமே ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு. கிருத்திக் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினோம், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிட்டான். அதுக்கப்புறம் செடி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பெருசா வளர்ந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த செடி பார்ப்போம். இது நிறைய வந்து எந்த இடத்துல நம்ம பார்ப்போம்? கோவிலில் பார்ப்போம். விநாயகர் கிட்ட இந்த பூ இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த பூ எப்படி இருக்கும்னா, ஒயிட் கலர்ல மல்லிப்பூ மாதிரி. அப்படியே வாங்க. இந்த பூ எப்படி இருக்கும்னா, இல்ல 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 இந்த பூ மாதிரி இருக்கும், இந்த பூ வந்து இந்த பூ மாதிரி இருக்கும், இதுலயும் அந்த மாதிரி ஒரு பூ இருக்கும். அதான் நான் சொல்ல வந்தது. இப்ப நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அங்க இருந்தே நம்ம போலாம், லைன் பை லைன் வரலாம். இது வந்து காக்கட்டான்னு சொல்லுவாங்க, ஆனா இது வரைக்கும் இந்த செடி வாங்கி ஒரு பூ கூட பூத்ததே கிடையாது. பூத்துருந்து நீ பாத்திருக்கியா? இது வந்து வச்சதே வேஸ்ட். சரி, பாவம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். எப்பனா நம்மளுக்கு நம்பிக்கை எப்பவுமே வந்து தளர விடக்கூடாது. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பூ, கண்டிப்பா இதுல இருந்து ஒரு பூ கண்டிப்பா வரும். ஒரு செடியில இருந்து ஒரு பூ கண்டிப்பா வருமா இல்லையா? ஆமா. அதனால என் பையனுக்கு ஒண்ணுமே புரியல, அவன் சைலண்டா பாத்துட்டு இருக்கான். சரி, அடுத்து வந்து நான் சொன்னல, இதான் கேட்டுன்னு சொல்லிட்டு, இதான் கேட்டு. முன்னாடி நாங்க வச்ச கேட்டு, இப்ப வந்து கேட்டுக்கு ஒரு பூட்டு. ஏய், இது வந்து இட்லி பூ. நம்ம சின்ன வயசுலாம் பாத்துருப்போம் இட்லி பூ. அந்த அந்த பூ தான் இது. வாங்கும் போது வந்து பூ இல்ல, ஆனா இப்ப வந்து அதுல இருந்து பூ வந்துருச்சு. அடுத்தது இப்போ அடுத்தது அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம். அடுத்ததுலேயும் வந்து ஐயோ, ஆ அடுத்ததும் இட்லி பூ தான். இது வந்து நம்ம காசு குத்து வாங்கணும். இது வந்து நம்மளுக்கு இது காசு குத்து வாங்கணும். இது ப்ரமோஷனில் வந்தது, அதனால ப்ரமோஷனில் வந்தது. ஒழுங்காக பூவே பூக்கல. ஐயோ, இதெல்லாம் சொல்லிட்டேனே. சரி, ப்ரமோஷன் வந்து வந்ததும் வந்து பூ வந்திருக்கு கொஞ்சோண்டு, அதனால் அது ஒழுங்காக வந்து பராமரிக்கலை. அப்புறம் வந்து இந்த பூ, இது வந்து வந்து எல்லாருக்கும் தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ. இது வந்து வாசல்லையும் வச்சுருக்கோம், அதுலேயும் கொஞ்சம் பூ பூக்கும், இதுலேயும் கொஞ்சம் பூ பூக்கும். நம்மளுக்கு மொத்தம் எத்தனை மூலம் கிடைக்கும்? ஒன்றரை மூலம் கிடைக்கும் டெய்லியும். அதனால் நாங்கள் இது வந்து வைப்போம். ஒரு ஒரு நாள் டெய்லியும் நானே வைக்க மாட்டேன். ஒரு ஒரு நாள் யாருக்குனா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவேன். அப்போ அவன் வந்து இடிச்சு இது ஒரேடியாக தள்ளிடுவான் போல. அதனால் இது வந்து சாயந்தரம் வந்து நான் பறிக்க மாட்டேன், எங்கள் மாமா பறித்து கொடுப்பாங்க. இந்த மாமா கிடையாது, இவங்களோட டேடி. அதுதான் இந்த செடி. இது வந்து வைக்கும்போது இதுலேருந்து இவ்வளோ பூ பூக்கும்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் வந்து இப்போ இவ்வளோ பூ பூத்துருக்கு. இது வந்து நாங்கள் வாங்கினோம், காசு காசு கொடுத்து வாங்கினோம் செடி இது. அடுத்து வந்து இங்கே ஒரு ரோஸ் செடி ரெண்டு வச்சுருந்தோம், அது வந்து செத்து போயிடுச்சு வெயிலில், காஞ்சி போயிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து மல்லி செடி. இது வந்து பார்த்தாலே தெரியும் கொடி மல்லி.
ஏய் மல்லி செடி தான் கொடி வந்து கொடி மாதிரி போனாதான் இது கொடி மாதிரி போல இது மல்லி செடி தான் இது வந்து லைட்டா காஞ்சி தான் போயிருக்கு பட் இட்ஸ் ஓகே எப்பனா கொஞ்சம் கொடுக்கும்ல எப்பனா கொஞ்சம் கொஞ்சம் பூ கொடுக்கும் தென் இது வந்து 5 மணி பூ கரெக்ட்டா 5 மணிக்குலாம் பூத்துடும் இப்போ டைம் என்னடா அதா 5 மணி ஆயிடுச்சு அஞ்சு ஆமா காலையில 5 மணிக்குள்ள பூத்துரும் இதை நீ பறிச்சுட்டேன்னு வச்சுக்கோ ஏன் மறுபடியும் அப்படியே சொங்கி மாதிரி ஆயிடும் இது 5 மணி பூன்னு சொல்லுவோம் நாங்க இந்த பூ இதுவுமே வந்து கோயிலெல்லாம் நிறைய இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான என்ன பூ இது வந்து ஹைபிஸ்கஸ் இது வந்து ஹைபிரிட்னு சொன்னாங்க இப்போ வந்து ஏன் இந்த செம்பருத்தி வந்து இவ்வளவு ஹைட்டா இருக்கு தெரியுமா ஏன்னா அது வளர்ந்துச்சு பட் என்னன்னா இது வந்து வாங்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க இது வளர்ந்துச்சுன்னா இது அப்படியே புட்டு மறுபடியும் சொருவுனா உடனே வளரும் கட் பண்ணி மறுபடியும் சொருவி சொருவி விட்டா வளர்ந்துட்டே இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் இது வரைக்கும் கட் பண்ணி சொருவே விடல அதுவா வளர்ந்துனே இருக்கு இது பாருங்க இந்த கலர் செம்பருத்தி கிட்டவா இது வந்து இந்த கலர் செம்பருத்தி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எந்த கலர் இது வந்து இந்த கலர் இது வந்து இது என்ன கலர் சொல்ல எனக்கு தெரியல தானே இது வந்து சாண்டல் மாதிரி ஆனா சாண்டல் கிடையாது இது லைட் சாண்டல் கலர் என்ன இன்சல் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு இது வந்து நான் சொன்னல இங்க அங்க ஒரு செடி இருக்கு அதே மாதிரி பூ பூக்கும் இதே மாதிரி பூ தான் அதுலயும் பூக்கும் இது வந்து ஒயிட் பூ ஏய் அது வந்து இது வந்து லேயர் இப்படி ஒன்னு ஒன்னா இருக்குல்ல நம்ம பாக்குறது வந்து அடுக்கு மல்லி மாதிரி இருக்கும் ஆனா அது அடுக்கு மல்லி கிடையாது ஒயிட் கலர் பூ சிங்கிள் பூ நல்ல பூ குட் பூ அதுதான் ஒயிட் பூ தான் இதுவும் இதில் எதனா இருந்துச்சுன்னா காட்டலான்னு பார்க்குறேன் ஆனால் இதில் இல்லை சரி ஓகே அடுத்து அதே மாதிரி ஏய் அடுத்து கருவேப்பிலை செடி கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபன் என்னென்னா எங்கள் மாமாவுக்கு வந்து கருவேப்பிலை செடியிலேருந்து ரெண்டு கிள்ளிட்டு வாங்கன்னு சொன்னேன் அவர் கிள்ளிட்டு வந்தார் இந்த மாதிரி இருந்துச்சு நால நம்ம வீட்டில் வந்து வேப்பிலை மரமே வைக்கலையே எப்படி வேப்பிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் கருவேப்பிலை தான்மான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நசுக்கி பார்த்தா மோந்து பார்த்தா அப்புறம்னா ஏய் ஏய் லூஸு சீரியஸா மேன் அப்புறம் இதை இது பண்ணி கொம்பில் வந்து தெரியல ஸ்மெல் வரும்ல அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் பரவாயில்ல இது கரெக்டு தான் வேப்பிலை சி கருவேப்பிலை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதனால நாங்கள் கருவேப்பிலை மரம் வச்சுருக்கோம் எவ்வளோ நீட்டாக வாங்கும் போது இவ்வளோன்னு தான் இருந்துச்சு கருவேப்பிலை இப்போ இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு ஆமா சிரிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடுத்தது வந்து ஹைபிரிட் செம்பருத்தி இது வந்து என்ன கலர்னா என்ன கலர் என்ன கலர் இது வந்து என்ன என்ன கலர் அப்படின்னா இது வந்து ஒயிட் கலர் நினைக்கிறேன் ஒயிட் கலர்ல தான் தெரியுது உள்ள பிச்சு பாத்துறோம் மொட்டு டச் பண்ண கூடாது அப்ப டச் பண்ணிட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டச் பண்ணிருக்கேன் கிட்ட வாங்க இந்த இது வந்து அந்த இதுல எல்லாம் வந்து ஸ்பேஷியஸா இருக்கு லீவ்ஸ்லாம் இதுல வந்து ஸ்பேஷியஸா இல்லாம ரொம்ப இருக்கு இருக்கமா இருக்கு இதுவும் நம்ம உடைச்சி பக்கத்துல வச்சு வளர்த்தனா வளர்க்கும் வளர்க்கும் எதை வளர்க்கும் வளரும் வளரும் இந்த பூ வந்து பாத்திருப்பீங்க நிறைய நிறைய பேர் வீட்டுல வச்சிருப்பாங்க எல்லாரும் வச்சிருப்பாங்க நான் பார்த்தேன் இந்த பூ தான் இதோ இருக்கு காஞ்சி போயிருக்கா இந்த பூ தான் அது காஞ்சி போயிருச்சு சரி இந்த பூ தான் அது இது வந்து பிங்க் கலர் பூ இதுல வந்து தேன் பூன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அடுக்கு இட்லின்னு சொன்னோம்ல இட்லி பூன்னு சொன்னோம்ல அதுல கூட வந்து அதுல கூட வந்து தேன் வரும் ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் தேன் ஃப்ளவர் தான் ஓகே அது முடிச்சாச்சு நான் வந்து இது நம்ம சொல்லலாம் நம்ம வந்து இது வந்து வெத்தலை கொடி எங்கள் வீட்டில் நிறைய வெத்தலை செடி இருக்கு ஒரு கொடி இருக்கு அது வந்து நிறைய படர்ந்துருச்சு அங்கேருந்து அம்மா இப்போ தூக்குனா வேணும் அதனால அங்கேருந்து எடுத்து நட்டு வச்சிருக்கோம் நட்டு வச்சோடனே வளரும் இங்கே வந்து காமி இந்த நட்டு வச்சிருக்கிறத பாருங்க நான் தான் நட்டு வச்சிருக்கேன் ஆனால் நட்டு வச்சது என்னமோ வரல ரெண்டு நாள் தான் ஆச்சு இதை நட்டு வச்சு ஆனால் நட்டு வைக்காததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்காது என்னான்னு தெரியல சரி ஓகே அதுவும் முடிச்சாச்சு இது வந்து நான் சொன்னல ஒரு மூணு ஃப்ளவர் ஒரே மாதிரி இருக்கும்னு அந்த ஃப்ளவர் தான் இது இது கோவில் பூன்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன வயசில் டிஸ்டர்ப் நோ டிஸ்டர்ப் பண்ணாது இது வந்து மல்லி மல்லிப்பூ இது வந்து அடுக்கு மல்லி இதுதான் அடுக்கு மல்லி அங்கே ஒரு மல்லி பார்த்தாலும் அது சிங்கிள் மல்லி இது வந்து அடுக்கு மல்லி இது வந்து ஹைபிரிட் செம்பருத்தி தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் டைப் இருக்கும் இது அழகாக இருக்கும் நாங்கள் பிளக் பண்ணுவோம் டெய்லியும் செடிக்கு ரிவ்யூ கொடுக்குறோம் நீ செமையாக பறிச்சிருக்கேன் பாரு ரோஸ் மாதிரி
அப்பா ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சரி அதனால இது வந்து ஹைபிரிட் இதுவுமே நம்ம உடைச்சி வச்சா வரும் இதுலயுமே நிறைய பாருங்க செம்பருத்தி எத்தனை செம்பருத்தி போட்டிருக்கு பாருங்க நல்லா இருக்கு இதுவும் வந்து ஹைபிரிட் செம்பருத்தி தானே இது வந்து என்ன கலர்னா இதுவும் சாண்டில் கலர் இது சாண்டில் கலர் இந்த சாண்டில் கலர் வந்து நாங்கள் பார்க்காம வாங்கிட்டோம் அதுனே வளர்க்கலான்னு இருக்கோம் இவ்வளவு நாள் டைம் இல்லைங்களுக்கு வளர்ந்த நீர் வைக்கல ஸோ இவனை பார்த்துக்கிறதுக்கு இவங்க டைம் கரெக்டாக இருந்துச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய செடி வச்சு இந்த வீடு பெருசாக வளர்க்குறோம் அதனால் நான் வந்து நிறைய செடி வளர்க்க போகிறேன் இந்த செடி காட்டில் இது வந்து மைக் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு இப்போ பேசுறதுலாம் அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்காது சார்ஜ் ஆஃப் ஆயிடுச்சு இது வந்து ஒரு செடி ஆனால் வந்து இது காஞ்சிருச்சு இது சொல்லணும்ல எல்லாமே ஒரு செடிதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுக்கு சுத்தி காமிச்சிடு இது சுத்தி காமி இப்படியே வா சுத்தி இதுதான் இதுதான் இங்க போய் சுத்தி இப்படி காமி இங்க இப்படி காட்டு உன் வேகம் எனக்கு சோகம் அவ்வளவுதான் இதுதான் வந்து நாங்க ரீல்ஸ் எல்லாம் இங்கதான் பண்ணுவோம் இந்த இடத்துல தான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம் ரொம்ப சூப்பரா அருமையா வரும் கேப்பீங்க ஆமா ஆமா அந்த அணி சொல்ல அந்த கிராஸ் மேட் நீ சொல்ல கிராஸ் மேட் வந்து நாங்க வந்து இவங்களுக்கு கூட்டம் வரும்போது கீழே டெக்கரேஷனுக்காக எடுத்துட்டு போனோம் அங்கேயே இருக்காது அதுக்கப்புறம் மேலே எடுத்து வந்து போடல ஏன் போட வேணாம்னு வேற சொல்லிட்டாங்க வெயில் ரொம்ப அடிக்குது அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க ஆனால் வேஸ்ட்டாலாம் போகாது நல்லா தான் இருக்கும் ஆனால் இவங்க தான் வேணான்றாங்க இப்போதைக்கு அது நம்மளுக்கு நம்ம வந்து ஒன்றும் சி ஐயோ நான் என்ன சொல்ல வந்தேன் நம்ம வந்து இப்போ அந்த கிராஸ் மெடால் வந்து தேவையில்லை அதனால் நாங்கள் வந்து கீழே வச்சுருக்கோம் இன்னும் சொல்ல வரோமே எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல அதை வந்து கீழே இருந்து ஒரு ஆள் மேலே தூக்கிட்டு வரணும் சரி கிராஸ் மேட் பத்தி அவன் சொன்னாலும் அதுதான் நான் எதுவும் பேசல கிராஸ் மேட் பத்தி அது அப்புறமா எடுத்துட்டு வந்து போட்டுக்கலாம் சரியா முடிச்சாச்சு சோ இந்த வீடியோ வந்து ரொம்ப மொக்கையா இருக்கும் கண்டிப்பா நினைக்கிறேன் அதனால அப்புறம் சொல்லு சும்மா இருந்தீங்க இந்த வீடியோ பாருங்க ஜாலியா இருக்கும் ஏன் நான் ஒண்ணுமே சொல்லல எப்படி ஜாலியா இருக்கும் இந்த வீடியோ இப்படி வந்துருக்கு ஏன்னா ரொம்ப இதுவா தெரியுமா நான் தெரியவே மாட்டேன் வெளிச்சம் இந்த பக்கம் தான் இருக்கு நிறைய ஜுவல்ஸ் இருக்கு என்கிட்ட நான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பை 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 கிட்டி பை ஈவினிங் வெயில் காமிச்சாச்சு இவனுக்கு இதுக்கு மேல நாளைக்கு காலைல தான் வெயில் பை